குடிநீர், இந்த குடிநீர் சுத்திகரிப்பு முறை செஞ்சு நம்ம எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இந்த குடிநீர் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு முதல்ல என்ன நம்ம செய்யணும்னா, காப்பர் பாத்திரம், நல்லா காப்பர், பழைய ஹண்டா குண்டா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அந்த மாதிரி காப்பர் வேணும். காப்பரில் நீங்கள் பாத்திரம் எவ்வளோ பெருசு கூட வச்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், யார்கிட்டெல்லாம் இந்த காப்பர் பாத்திரம் இருக்கோ அவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு அனுபவ சித்த வைத்தியர் கூட இருக்கிற மாதிரி, ஏன்னா இந்த தண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம சுத்திகரிப்பு செய்கிற தண்ணி முறை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடியது இதுதாங்க சேத்தாங்கொட்டை. தேராத உடலும் நமக்கு தேறி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள்லாம் இது பெரிய வாக்கியமாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த விதைக்கு அதிகமான மருத்துவ குணம் உண்டு. இது மட்டும் இல்லாத இது வந்து பல வைத்திய முறையில் இது இன்றைக்கும் பயன்படுத்துறதும் உண்டு. லேகியம், சேத்தாங்கொட்டை லேகியம், சேத்தாங்கொட்டை சூர்ணம், இந்த மாதிரி பல வகையில் இது வந்து நம்ம உபயோகம் பண்ணிக்கினே தான் இருக்கும். இது நல்லா பார்த்துங்க, இதுதான் சேத்தாங்கொட்டை விதை, இப்படி தான் இருக்கும். இந்த விதையை பார்த்துட்டு எங்கே கிடைக்கும், எந்த மளிகை கடையும் கிடைக்காது கண்டிப்பாக, நாட்டு சித்த மருத்துவ கடையில் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இன்றைக்கி ரொம்ப பஞ்சமாக போயிடும், அந்த அளவுக்கு இதில் மருத்துவ குணம் உண்டு. இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதில்ல. இந்த குடிநீர் வந்து சுத்திகரிப்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு மிக அதிகமான பலனை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இதில் மிக அதிகமான மருத்துவ குணமும் உண்டு. நிறைய விசேஷமான பொருள், எந்த பக்க விளைவும் கிடையாதுங்க இதுக்கு. இப்போ பார்க்கக்கூடியது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயில் இதே மாதிரி மருத்துவ குணம் நிறைய உண்டு. இதை வந்து ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவாங்க, துவையலாக செஞ்சு சாப்பிடுவாங்க, பச்சையாக கடித்து சாப்பிட்டா கூட மிக அற்புதமாக செயல்பாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நெல்லிக்காய். இதில் வந்து பல மருத்துவ குணத்துக்கும் இது வந்து இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பொருள் தான் வச்சு நம்ம குடிநீர் சுத்திகரிப்பு செய்ய போகிறோம். சேத்தாங்கொட்டை, ரெண்டாவது நெல்லிக்கனி. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு முதல்ல சொன்ன மாதிரி காப்பர் பாத்திரத்தில் தான் போடணும். 10 லிட்டருக்கு அளவு சொல்கிறேன். 1 லிட்டரு குடிநீர் செய்கிறதுக்கு நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு 2 சேத்தாங்கொட்டை விதை போதுமானது. இப்போ 10 லிட்டர் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா 20 சேத்தாங்கொட்டை போதுமான அளவு. இந்த 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் போதும். தேங்காய் துருவல் மாதிரி துருவி தண்ணியில் போட்டுடுங்க. நைட்டு போட்டுட்டு ஒரு நாள் முழுக்க நீங்கள் இது வந்து பயன்படுத்திக்கலாம். தண்ணி சில்லுன்னு இருக்கும், தண்ணியில் என்ன மாசு இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வர போர் தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கார்பரேஷன் வாட்டர் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு தண்ணி உகந்தது நமக்கு. இதை வந்து நம்ம சுத்திகரிப்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன நன்மை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயை பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும். நெல்லிக்காய் வந்து அந்த காலத்தில் குளத்தில் குட்டையில் தண்ணி இருக்கும். இப்போ தான் போரு குளம் நிறையா இருக்கும். இப்போ வந்து குளம் குட்டை தான் நம்பி நம்ம எல்லாம் சாப்பிட்டோம் தண்ணி. அதில் நெல்லிக்காய் மரமே வெட்டி போடுவாங்க. நெல்லிக்காய் எவ்வளோ இருந்தாலும் எடுத்துன்னு போய் மூட்டை மூட்டையாக கொட்டிடுவாங்க. அதனுடைய மகத்துவம் அப்போ தெரிஞ்சது. இதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம். இந்த தண்ணியில் இருக்கிற மாசு எவ்வளோ சால்ட்டுன்னு சொல்லுவாங்களே உப்பு, அந்த உப்பு எல்லாம் இது வந்து சமநிலை பண்ணி உப்பு இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூலிகை பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயை நம்ம நம்பி செய்யலாம். இதில் வந்து இந்த நெல்லிக்காய் குடிநீர் தேத்தாங்கொட்டை சாப்பிட்றதுனால சக்கரை நோய் எவ்வளோ அதிகமாக இருக்கிறனாலும் அவங்களுக்கு எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு இளந்தோர் உங்களுக்கு தண்ணி சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முதல்ல சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சிலருக்கு கோல்டு பிடிக்கும். இந்த கோல்டு கூட யாருக்கு பிடிக்குன்னா ஆஸ்துமா பேஷண்ட்டு, ஆஸ்துமா நோயில் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி. அதே அவங்களுக்கு நெல்லிக்காய் தவிர்த்துட்டு வெறும் தேத்தாங்கொட்டை போட்டிங்கன்னா எதுவும் ஆகுது. அவங்களுக்கும் அருமையாக இருக்கும், சாப்பிடலாம், எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இப்படி இந்த நெல்லிக்காய்க்கு இப்படி குணாது. இதே தேத்தாங்கொட்டைக்கும் இதே மாதிரி தேராத உடல் தேத்தி வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணி ஊற ஊற அதில் ஒரு விதமான தொகுப்பு உண்டு. அந்த தொகுப்பு நம்மளால் உணர்ந்து சாப்பிட முடியும். உங்களுக்கு தொகுப்பே தெரியாது அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். தண்ணி வந்து எவ்வளோ கலங்கலந்தாலும் தெளிவாக நம்ம நீரோடையில் எப்படி தெளிவாக இருக்கும் மலை பகுதியில், அந்த அளவுக்கு இந்த தண்ணி சுத்திகரிக்கக்கூடிய முறை நம்ம எந்த சிரமம் இல்லாத எவ்வளோ எளிமையாக நம்ம செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இந்த தண்ணி சாப்பிட்றதுனால
ரத்தத்துல மாசு எல்லாம் வெளியே நீக்கிடும். இது மட்டும் இல்லாத ரத்த கொதிப்பு, இன்னைக்கு இருக்கிற ரத்த கொதிப்பு இதெல்லாம் சமம் வந்து. இது மட்டும் இல்லாத உடலுக்கு நல்லா மிக பலம் தரும். நரம்பு தளர்ச்சிகள்லாம் சொல்றாங்களே, குடிநீர் மட்டும் சுத்திகரிப்பு இருந்து சாப்பிட்டோம்னா, இதுவும் கூட இன்னும் ஒரு சில விஷயம் இருக்குது, காத்து குளி இதெல்லாம் நம்ம சுத்திகரிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நோய்வாய் வர்றது மிக எளிமையில இதை தவிர்க்கலாம். நம்ம இந்த குடிநீர் சுத்திகரிப்புல முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன், இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தினசரி நம்ம ஒரு நெல்லிக்காய் துருவல் போட்டு தண்ணியில் போட்டுடுங்க. ஒரு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணி எந்த மாதமும் சரி பண்ணிடும், சுவையும் நல்லா இருக்கும். இதே மாதிரி இப்போ பச்சை நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நெல்லி முள்ளி அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த நெல்லிக்காய்க்கு நெல்லி முள்ளி அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க பரிபாஷை. சொன்னால் நீங்கள் நெல்லிக்காய் வத்தலுங்க, அவங்களுக்கு வத்தல்னு சொன்னாலும் புரிஞ்சிடும், நெல்லி முள்ளினு சொன்னாலும் தெரிஞ்சிடும். இது கொடுப்பாங்க, இது வாங்கின்னு வந்து ஒரு 6 பீஸ் இது தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அந்த 10 லிட்டருக்கு என்ன ஒரு நெல்லிக்காயில் 6 பங்கு இருக்கும், 5 அந்த பல்லு பல்லாக இருக்கும். அது ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி கூட மாற்ற தேவையில்லை, 2-3 நாள் நல்லா அது வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த தேத்தாங்கொட்டை நீங்கள் ஒயிட் துணி காட்டன் துணி தான், ஒயிட்டாக இருக்கணும் துணி. ஏன்னா இந்த இப்போ வர கலர் துணிங்க ஏதாவது ஒன்று போடாதீங்க, ஏன்னா அந்த துணியில் கூட நிறைய சாயம் இருக்குது, அந்த சாயத்தில் கெமிக்கல் இல்லாத எந்த சாயமும் கிடையாது, அதையும் நமக்கு எஃபெக்ட். அதனால் வந்து வெறும் காட்டன் துணி வெள்ளையாக இருக்கணும், அதில் மூட்டை கட்டி இதை போட்டுடுங்க. இதை போட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இப்போ இந்த நெல்லிக்காய் துருவி போட்டோன்னு வச்சுங்க, தண்ணியில் ஆழத்தில் இருக்குன்னு ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் கை போட்டு எடுக்கணும். அப்படி இருக்காமல் இதுவும் சேர்த்து துணியிலே கட்டி வச்சுடுங்க. நீங்கள் கயிறு பொண்ணு கட்டி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வந்து இந்த நெல்லிக்காய் மட்டும் அந்த துருவல் எல்லாம் போட்டது அதில் சக்தி போயிடும். அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு புது நெல்லிக்காய் ஒன்று துருவல் போட்டு அந்த மூட்டையில் கட்டி மறுபடியும் உள்ளே விட்டுடலாம். இந்த மாதிரி நெல்லிக்காய் மட்டும் தினசரி ஒரு நாள் கிட்டோ ஒரு நாளுக்கு இது மாற்றி செஞ்சாக்கா. இதே மாதிரி தேத்தாங்கொட்டை எப்போ மாற்றிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், 1 மாதம் இது ஊறப்படலாங்க, அந்த அளவுக்கு வேலை செய்யும். நீங்கள் 1 வாரம்லாம் கழிச்சு விஷயம்ல, 1 மாதம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு தண்ணி 20 லிட்டர் 50 லிட்டர் உங்களுக்கு செலவாகுதுன்னா இது அப்படியே டபுளாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி செஞ்சுக்குங்க. இந்த குடிநீருக்கு மிஞ்சின குடிநீர் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு உடல் உபாதை மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு இந்த கனவுல எல்லாம் வலி இருக்கும், கீழ்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு கட்டிக்கும், உப்பு கட்டிட்டு வீங்கிடும். இந்த தண்ணி சாப்பிட்றதுனால அந்த மூட்டு வலி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும், இந்த வீக்கமும் குறைய ஆரம்பிச்சிடும். உப்பு அங்கே இருக்கிற உப்பு எல்லாம் இதை கரைச்சி எடுத்துடும். ஏன்னா நெல்லிக்காய்க்கு எவ்வளோ உப்பு இருந்தாலும் அதுக்கு கரைக்கக்கூடிய தன்மை இந்த பொருளுக்கு உண்டு. தேத்தாங்கொட்டையும் அற்புதமாக இந்த குடிநீர் சூப்பராக செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு. நம்ம இந்த குடிநீர் வந்து சாப்பிட்டு பல நன்மைகள் பெற்று நல்லா இருக்கலாம். பதிமுக மூலிகை குடிநீர் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு பதிவும் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாருங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.